ஸோ கோலன் கேன்சர் யாருக்கு வரலாம்? ஸோ கோலன் கேன்சர் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் தேர்ட் மோஸ்ட் காமன் கேன்சர். ஸோ கோலன் கேன்சர் வந்து யாருக்கு வேணால் வரலாம், எந்த ஏஜில் வேணாலையும் வரலாம். ஸோ கோலன் கேன்சருக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஏஜ். ஸோ ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கோலன் கேன்சருக்கான ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலி 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ செகண்ட் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் எக்ஸசிவ் ஆல்கோஹால் கன்சம்ஷன். தேர்ட் வந்து அன்ஹெல்த்தி டயட். ஸோ அன்ஹெல்தி டயட் பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ப்ராசஸ்ட் மீட் சாப்பிட்றவங்க, ஸோ ரெட்மேட் லைக் மட்டன் ஆர் பீஃப் எக்ஸசிவாக சாப்பிட்றவங்களுக்கு கோலன் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோர்த் வந்து லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஸோ ஒபிசிட்டி, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோலன் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். ஸோ ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபேமிலியில் இருக்கிறது கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் கோலன் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகமாகும். தேங்க் யூ.